ஹாய்வ நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் முட்டமில் இருக்கிற கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல் பற்றியும் அங்கே ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ் பற்றியும் மற்றும் அங்கே ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நம்ம நேயர்களுக்கு உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க டாக்டர். ஹாய் அப்பா டிவி நேயர்களுக்காக என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேர் டாக்டர் தம்பித்துறை டேவிட். நான் பேசிக்கலாக ஒரு குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணராக 2019 வரையும் அரசாங்க பணியில் இருந்துட்டோம். 2019 ரிட்டையர் ஆகிட்டேன். ரிட்டையர் ஆன பிறகு கொரோனாவும் வந்துச்சு. அதுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக என்னோடய மெடிக்கல் ஃபீல்டிலேருந்து டிட்டாச் பண்ணிக்கிட்டு என்னோடய பர்சனல் ஃபார்மிங், என்னோடய பேசிக் இன்ட்ரெஸ்ட் கார்டனிங், மியூசிக் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இதை ஒரு கடவுளுடைய அழைப்பாக தான் நினைப்பேன். திடீர்னு நம்மளுடைய ஃபவுண்டர் சேர்மன் ஃபாதர் அருள்ராஜ் அவங்கள சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. கிடச்ச பிறகு ஃபாதர் அவங்களோட மிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் நான் இப்போ மெடிக்கல் சர்வீஸ் செய்யலை, ஆனால் என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னா ஒரு மருத்துவர்களை, சிறந்த மருத்துவர்களை ஒருங்கிணைச்சி உங்களுடைய மிஷனுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னேன். அன்னையிலேருந்து நான் இந்த நிறுவனத்தோட என்னை இணைச்சிக்கிட்டு இந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்காக முழு பங்காற்றி வருகிறேன். ரொம்பவே அழகாக உங்களை அறிமுகப்படுத்தினதுக்கு நன்றி டாக்டர். நீங்கள் இந்த டாக்டர் ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் ஒரு 1986 2019 வரையும் மெடிக்கல் ஃபீல்டில் என்னோடய ப்ரைவேட் நர்சிங் ஹோம் ப்ளஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பீடியாட்ரிக் சர்ஜரியில் அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அங்கே நிறைய குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சர்வீஸ் பண்ண வாய்ப்பு கடவுள் நிறையாவே கொடுத்துருந்தார். இப்போ இனிமேல் இங்கே வந்து நான் மெடிக்கல் சர்வீஸ் செய்யலைனாலும் நிறைய டாக்டர்ஸை ஒருங்கிணைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்பவே தெளிவாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. அடுத்ததாக கேஎம்எம்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்டு நம்மளோட ஃபவுண்டர் சேர்மேன் ரெவரன் ஃபாதர் அருள்ராஜ் கூட இப்போ வந்து பயணிக்கிறீங்க. ஸோ அவங்களோட ஃப்யூச்சர் விஷன் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனை பற்றி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது நம்ம ஃபவுண்டர் சேர்மன் ஃபாதர் அருள்ராஜ் அவர்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாள் ஷேர் பண்ணாங்க. ஃபாதர் வந்து கல்கட்டாவிலேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ ட்ரெயினில் பார்த்தா ஃபுல்லாக பேஷண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. எங்கள் வெள்ளூர் சிஎம்சி வெள்ளூருக்கு போயிட்டுருக்காங்க. ஃபாதருக்கு அப்போவே ஒரு விஷயம், நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் க்ரியேட் பண்ணணும், இந்தியா ஃபுல்லாக இருந்து பேஷண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், நம்மளும் இதை மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய நேரம் ஃபாதரோட ஈவினிங் பேசிகிட்டு இருக்க எங்கள் வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிஞ்சாங்க. இந்த ஃபாதரோட இந்த உன்னதமான நோக்கத்தில் நான் என்னையும் இணைச்சிக்கிறதுல ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. கடவுள் அதுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்காருங்கிறதுக்கு எனக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது கடவுளுக்கு. இப்போ இதில் என்ன பண்ணலான்னா, இப்போவும் நம்மளை சுற்றி நிறைய மக்களுக்கு நம்மளுக்கு உலக தரம் வாய்ந்த சிகிச்சையை அளிக்க ஃபாதரோட முயற்சிக்கு படிப்படியாக இந்த நிறுவனம் ஒரு மருத்துவ கல்லூரி ஆகும்போது அதனோடையும் இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு கடவுள் வாய்ப்பு தருவார்னு நான் நம்புகிறேன். ரொம்ப தெளிவாக நேயர்களுக்கு புரிய வச்சிங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் மருத்துவ சேவைகள் பண்ணுறாங்க. அதில் நம்ம கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டலோட தனித்துவம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? நம்ம ஃபாதரோட விஷன் வந்து ஆல் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எஸ்பிஎம் படிக்கும்போது ஹெல்த் ஃபார் ஆல் அப்படின்னு ஒரு படிப்போம் நாங்கள், ஹெல்த் ஃபார் ஆல். இப்போ வந்து அதில் நம்ம என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். முதல்ல குவாலிட்டி, குவாலிட்டி உலக தரம் வாய்ந்த சிகிச்சை அளிக்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கும்.
ஆனால் அந்த உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸில் ரீச் பண்ணணும். ரீச் பண்ணுற பாப்புலேஷன் வந்து ஜாதி, மதம், இனம், எந்த வேறுபாடுமின்றி எல்லாருக்கும் ரீச் பண்ணணும். அதே மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும், ஒரு ட்ரஸ்ட் வரணும். ஆனால் அந்த சிகிச்சையும் அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் குடிக்கிற மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவலையும் சேர்த்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், நம்ம ஹெல்த்துன்னு சொல்லும்போது மென்டல், ஃபிசிக்கல், நிறைய ஹெல்த் பற்றி சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், அவங்க மன ரீதியாகவும் ஒரு நல்ல திருப்தி அடைகிற மாதிரி உள்ள ஒரு உலகத்தரம் வாய்ந்த அஃபோர்டபுள் ஒரு அனுதாபமிக்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுங்கிறது தான் இந்த நிறுவனத்தோட பேசிக்கான ஒரு விஷன்னு நான் நினச்சிக்குவேன். ஃபாதரோட பழகினதுலேருந்து எனக்கு இதுதான் எனக்கு புரிகிறதுன்னு நான் நினச்சிக்குவேன். கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டலோட தனித்துவத்தை பற்றி ரொம்பவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நேயர்களுக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். நீங்கள் இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுனா எதை சொல்வீங்க? என்னோட மறக்க முடியாத அனுபவம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது, தினமுமே எனக்கு மறக்க முடியாத அனுபவம் தான். ஏன்னா நான் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு டே சுரேந்திரா சாரை மீட் பண்ண வரும்போது என்னோடய காரை வந்து பார்க் பண்ண வேண்டியது ரோட்டில் தான் பார்க் பண்ணி, ரோட் சைடில் தான் பார்க் பண்ணி. அதுக்கு அடுத்தது அந்த ரோட் டெவலப்மெண்ட்டு, அதுக்கு பிறகு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து உள்ளே வைக்கிறது, ப்ரேயர், பிறகு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சேஞ்ச் இங்கே நான் பார்க்குறது எனக்கு மறக்க முடியாத அனுபவம். அதே மாதிரி இங்கே என்னோடய சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ் எல்லாரோடையும் பழகிறது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா எனக்கு இதுவரை இந்த கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷனில் எனக்கு பழகிய அனுபவமே கிடையாது, அதனால் ஒரு வித்தியாசமான அனுபவமே நான் இதை நினைக்கிறேன். உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கும் உங்களோட அனுபவத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கும் ரொம்பவே நன்றி டாக்டர். கேஎம்எம்சி மருத்துவமனையில் இன்னொரு துறையில் பணிபுரியும் மருத்துவரை சந்திக்கும் வரைக்கும் Stay tuned to Hyderabad.